Hi MD fam, you are watching Madhu and Vignu Diaries. Yes, இன்னைக்கு நாம ரெண்டு சர்ப்ரைஸ் பார்க்க போறோம். ஒன்னு நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்ல நமக்கு 100k ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு. 1 lakh people. Yes. 1 lakh people வந்து இப்போ எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. Yes. அத பத்தி பார்க்க போறோம். And there is one more surprise. Other இன்னொரு சர்ப்ரைஸ் இப்ப சொல்லணுமா? நம்ம வந்து லாஸ்டா தான் சொல்ல போறோம், அதனால நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஆக்சுவலி அது வந்து எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறது என்ன என்ன என்னன்றது, அதை இந்த வீடியோல எண்ட்ல தான் சொல்ல போறோம். நீங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோவர்ஸ் என்னடா அதுக்குள்ளே 100k ஃபாலோவர்ஸ் ஆன்னு யோசிக்காதீங்க. நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம். லாஸ்ட் செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணோம், அண்ட் 1 lakh ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு தான் நம்மளுக்கு ரீச் ஆனதில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அதனால தான் இந்த கேக், இது வந்து கேக் கட்டிங்லாம் கிடையாது, எங்களோட ரொம்ப ஃபேவரட் ரீல்ஸ், அதாவது நம்மளோட வியூவர்ஸ்க்கு. ஆமாம், இதில் நம்மளோட வியூவர்ஸ்க்கு எங்களோட ரீல்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு 10-12 ரீலோட ஸ்க்ரீன்ஷாட், எங்களுக்கு ரொம்ப மெமரபிள் ரீல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு என்னடா அதுக்குள்ளே 100 யோசிக்காதீங்க, நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 4 months தான் அது. ஸோ நிறைய பேருக்கு வந்து எங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் தெரியாது அப்படின்னா, இதுதான் எங்களோட இன்ஸ்டா ஹேண்டில், உடனே போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், எங்களோட ரீல்ஸை நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம ஃபேமஸ் ரீல்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரீல், இது வந்து போன வருஷம் அக்டோபர்ல பண்ணது எங்களோட ஃபர்ஸ்ட் ரீல், மில்லியன் வியூஸ் போனது இதுதான். இது கிட்டத்தட்ட 12 million வியூஸ் போச்சு இந்த வீடியோ. அண்ட் இது நெக்ஸ்ட், இதுமே அதே மாதிரி ஒரு நார்த் இந்தியன் ரீல், இது நிறைய நார்த்தில் தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இது இது தியாவோட பர்த்டே எப்போ எடுத்தோம், கொஞ்சம் ஸ்வாக் கட்டுற மாதிரி இருக்கும், நான் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி, அதுக்கான ரீல் இது. இது எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரீல், நிறைய பேருக்கு மீனம்மா ரீல்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ரெண்டு பேரோட காலேஜ் டைம்லேருந்து கல்யாணம் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஃபோட்டோ, நிறைய ஃபோட்டோஸோட கொலாஜ் இது. இது அதே மாதிரி இன்னொரு ரீல், இது ஏன்னே தெரியல நார்த்தில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நம்மளை விட நிறைய நார்த் இந்தியன்ஸ், ஹிந்தி பீப்புள் தான் இதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 50k ஃபாலோவர்ஸ் வந்தப்போ எங்களோட ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சும்மா ஒரு டின்னர் மாதிரி சாப்பிட்டோம். இது ஆக்சுவலி தீபாவளி டைம், அதனால் எல்லாருமே வீட்டில் இருந்தோம். இந்த ரீலில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி இருக்கும், அப்படியே கூட்டாஞ்சோறு மாதிரி அந்த ரீல் இது. அதுக்கப்புறம் இது வந்து கப்பிள் கோல்ஸ் மாதிரி, இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. இது ரொம்ப ஸ்பெஷல் ரீல், இது வந்து செகண்ட் பாப்பா வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் விக்னு கிட்ட அனௌன்ஸ் பண்ண ரீல், ஒரு சின்ன கேம் மாதிரி பண்ணி அனௌன்ஸ் பண்ணது. இது வந்து ஏதோ ட்ரை பண்ண போய் விக்னு என்கிட்ட அடி வாங்கின ஒரு ரீல், இதுவுமே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இது வந்து கலாட்டாலலாம் வந்தது. விக்னு வந்து என்னோட பர்த்டேக்கு கோல்டு கிஃப்ட் கொடுத்தான், ஒரு செயின் பிரேஸ்லெட் அண்ட் இன்னொன்று என்னது செயின் என்னென்னதுரா ஐபோன் 39 மில்லியன் வியூஸ் போச்சு. விக்னு வந்து என்கிட்ட அடி வாங்குற மாதிரி எதுக்குன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் இருக்கு, இது எல்லாமே மில்லியன் வியூஸ்க்கு மேலே போன ரீல்ஸ், ரொம்ப ஸ்பெஷல். எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் எங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ரீல்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய சர்ப்ரைஸ். என் முடியலலாம் மாட்டிக்கிச்சுடும் சாக்லேட்டால. செகண்ட் சர்ப்ரைஸ் என்னன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு விக்னு இங்கே வரட்டும், கூடவே இன்னொருத்தவங்க முக்கியமானவங்க வரப்போகிறாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன். செகண்ட் சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்ம குட்டிமா இங்கே இருக்காங்க. எல்லாருமே திருப்பி கேட்டுட்டு நீங்கள் குட்டிமாவுக்கு வந்து பேர் வச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளோட பேரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ.
இவங்க நேமோட ஸ்டோரி என்ன பேர் வச்சோம் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க கதையை வந்து விக்னேஷ் சொல்லட்டும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லும்போது கரெக்டாக ஆடி பெருக்கில் பிறந்திருக்காடா, நல்ல செல்வம் சேரும், நல்ல காசு சேரும் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ணாங்க அப்படி சொல்லி தான். ஸோ ஆடி பெருக்கு அப்படின்னும் போது இட்ஸ் லைக் ப்ராஸ்பெரிட்டி. அண்டு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நியூமரலஜி படி அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, நேம் டைம் பார்த்து அந்த லெட்டருமே ஆறில் வந்துச்சு. ஸோ என்னடா வைக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சப்ப தான் ஆறில் வைக்கணும், தக்கணும் சொல்ல மாட்டேன், பேர் ஆறில் வைக்கணும்னு சொல்லும் போது எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு மூணு நேம்ல ரியா அப்படின்றதும் ஒன்று இருந்துச்சு. சரி, பெரிய வந்து தியா, அதனால செகண்ட் நேம் ரியா அப்படின்னு வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சோம். ஆனா என்னன்னா அந்த தியாக்கும் ரியாக்கும் ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் இருக்கா, நாங்க கூப்பிட்டுலாம் கூட பார்த்தோம், அதனால ஒரு ட்ரையல் எல்லாம் பண்ணோம். தியாவை கூப்பிட்டுட்டு அவங்க நிக்கும் போது ரியா அப்படின்னு கூப்பிட்டோம், எஸ் மம்மி எஸ் மம்மி அப்படின்னா சரி நேம் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கேன்சல் பண்ணிட்டு எங்களுக்கு செகண்ட் மோஸ்ட் இல்லை ரியாக்கு அடுத்தது என்ன பேர் ரொம்ப மைண்ட்ல இருந்துச்சோ அதுதான் வச்சோம். அந்த நேமுமே பார்த்தீங்கன்னா இவ பிறந்தது ஆடி பெருக்கு இல்லையா, இப்போ விக்னோ சொன்ன மாதிரி ஸோ ப்ராஸ்பெரிட்டி நல்ல ஒரு வெல்த்து நல்ல காசு சேரும் அந்த மாதிரி ஒரு டைம்ல பிறந்திருக்காங்க. அதே அர்த்தத்துல தான் இருக்கு. பாப்பாவோட நேம் என்ன அப்படின்னா சொல்லுமா, நான் வேணா சொல்லட்டுமா? நான் 3 டு 1 சொல்றேன். அப்படியா, சரி ஓகே ஓகே. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் 3 2 1 ரிதி. ஆமா, பாப்பாவோட பேரு ரிதி, ரிதி RIDHI ரிதி. எஸ் ஆர்ல வைக்கணும்னு சொன்னதுனால இந்த பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரிதியோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான், ப்ராஸ்பெரிட்டி வெல்த். ஸோ பிறந்த நேரமும் சரி அவளோட பேரும் சரி ஒரே அலைன்மெண்டா இருக்கும். அதனால அவன் மூலியமா எங்களுக்கு நிறைய சொத்து சேர்ந்தாலும் சரி, அவளுக்கு நாங்க நிறைய சேர்த்து வச்சாலும் சரி, சந்தோஷம். ஸோ அதுதான் பேர், இதுதான். ரொம்ப நாளே கேட்டுட்டு இருக்கீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி திருப்பி என்ன சொல்லணும், விக்னோ? எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மது அண்ட் விக்னோ டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ 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 உடனே பண்ணிட்டீங்களா? எஸ், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் வீடியோஸை மறக்காம பாருங்க. தேங்க்யூ சோ மச். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஆமாம்மா, கிளிக் பண்ணுங்க. பட்டு பாய் சொல்லுங்கள்.